Hello viewers, welcome back. இந்த வீடியோல நாம Python MySQL database connection எப்படி நடக்குதுன்னு பார்க்கணும். இதுல exam serverல எப்படி பண்ணனும் பார்ப்போம். So first Python application நம்மளோட Python program .py extension ஓட இருக்கிற program அது வந்து நம்ம MySQL database ஓட connect பண்ணனும். MySQL database வந்து exam serverல run ஆயிட்டு இருக்கு. So இது ரெண்டுக்கும் connect பண்றதுக்கு நமக்கு ஒரு interface மாதிரி intermediate மாதிரி ஒன்னு தேவைப்படுது. அதுதான் வந்து MySQL connector Python. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணுன்னா இந்த பைத்தான் அப்ளிகேஷனையும் MySQLக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும். ஸோ கனெக்ஷன் ரெக்வஸ்ட் வந்து பைத்தான் அப்ளிகேஷன் வந்து MySQL டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் அனுப்பும். அது வந்து எது மூலமாக போகும்னா இந்த MySQL பைத்தான் கனெக்ட் அது மூலமாக போகும். அதுலேருந்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு இங்கே என்னெல்லாம் கொரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ பைத்தான் அப்ளிகேஷனில் என்னெல்லாம் கொரிஸ் எழுதுகிறோமோ அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகி MySQL வந்து MySQL கனெக்டர் பைத்தானுக்கு வந்து ரிசல்ட் திரும்பி வரும். இதுதான் ஒரு பேசிக் ஓவர்வியூ எப்படி பைத்தான் MySQL டேட்டாபேஸ் கனெக்ஷன் நடக்குதுன்றது. இதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவை ஒரே ஒரு மாடல் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டியது, MySQL கனெக்டர் பைத்தான். இது எதுக்காக யூஸ் பண்ணோம்னா பைத்தான் மூலமாக டேட்டாபேஸ் கொரிஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறக்கா. இது வந்து அஃபிஷியல் ஆரக்கிள் சப்போர்ட்டட் செல்ஃப் கண்டெய்ன்டு பைத்தான் டிரைவர். இந்த செல்ஃப் கண்டெய்ன் பைத்தான் டிரைவர் என்னென்னா இந்த MySQL கனெக்டர் பைத்தான் மட்டும் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் போதும். வேறு எந்த மாடியூலும் வேறு எந்த லைப்ரரியும் தேவைப்படல. இதிலே நமக்கு ஃபுல்லாக டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பைத்தான் 3 கம்பேட்டிபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் பைத்தான் வெர்ஷன் நான் ஜஸ்ட் செக் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிப் மூலமாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். பிப் இன்ஸ்டால் MySQL -connector-python கொடுத்தீங்கன்னா இந்த மெசேஜஸ்லாம் வரும். கடைசியாக உங்களுக்கு எப்படி வரணும், சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் MySQL கனெக்டர் பைத்தான் வெர்ஷனோட சேர்ந்து வரும். அதை இன்ஸ்டால் பண்ண பிறகு நம்ம வந்து கோடிங் பார்ட்டில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மாடியூலில் இம்போர்ட் பண்ணணும். நம்ம பைத்தான் அப்ளிகேஷனில் இம்போர்ட் MySQL .connector மாடியூல். அப்புறம் அதில் நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், கனெக்ஷன் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டில் நம்ம என்ன ஹோஸ்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டேட்டாபேஸ் இதெல்லாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு பைத்தான் அப்ளிகேஷனாக கனெக்ட் மெத்தட் மூலமாக கனெக்ட் ஆகிடும் டேட்டாபேஸோட. அதுக்கப்புறம் கர்சர் ஆப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். இது வந்து ஆக்சஸ் பண்ணுறக்கா டேட்டாபேஸை நம்ம ரீடு பண்ணலாம். டேட்டாபேஸ்லேருந்து டேபிள் கண்டென்ட்ஸை ரீட் பண்ணலாம். ரைட் பண்ணுறது இன்சர்ட் வேல்யூஸும் பண்ணிக்கலாம். இது கர்சர் ஆப்ஜெக்ட்டுக்கு. இந்த கர்சர் ஆப்ஜெக்ட் எப்படின்னா கனெக்ஷனோட எந்த லைஃப் டைம் இருக்கும். இந்த கர்சர் ஆப்ஜெக்ட் ஒரு பாயிண்டர் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். பாயிண்டர் ஒரு ரோ என்ன செட் ஆஃப் ரோஸில் இது வந்து சீக்வன்ஷியலாக நம்மளுக்கு ரோஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்காக இந்த கர்சர் ஆப்ஜெக்ட் யூஸ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேட்டாபேஸ் கர்சர் ஆப்ஜெக்ட் மூலமாக க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் டேட்டாபேஸோடு இன்ட்ராக்ட் பண்ணலாம். எப்படின்னா இந்த கொரிஸ் எல்லாம் நமக்கு அதாவது க்ரூட் ஆப்ரேஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம், அப்டேஷனும் பண்ணிக்கலாம், டெலிஷனும் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம MySQL கொரிஸ் இருக்குது. அந்த எந்த கொரி வேணுமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபஸ்ட் கோட் எழுதுகிறேன். இம்போர்ட் MySQL கனெக்ட். அடுத்து கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். கனெக்ஷன் MySQL .connect .connect. இதில் நம்ம எக்ஸாம் சர்வரில் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் கொடுக்க போகிறோம். ஹோஸ்ட் ஈக்குவல் டு லோக்கல் ஹோஸ்ட் யூசர் நேம் நான் ரூட் கொடுக்குறேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கோ அதை கொடுக்குறேன். MySQL அப்புறம் டேட்டாபேஸ் எந்த டேட்டாபேஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன்றது பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு எக்ஸாம் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம் சர்வர் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம MySQL சர்வர் எந்த போர்ட் நம்பரில் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும். போர்ட் நம்பரை டிஃபால்ட் போர்ட் நம்பர் வந்து 3306. இன்கேஸ் நீங்கள் வந்து போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இப்போ 3306 இல்லாமல் வேறு எந்த போர்ட் நம்பராக இருந்தாலும் அதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம கோடில் எழுதணும். ஸோ இங்கே நான் போர்ட் நம்பர் ஒன்று கொடுத்துட்டேன். போர்ட் இஸ் ஈக்குவல் டு 3306. அப்புறம் டேட்டாபேஸ் நேமும் கொடுக்கணும். அதில் ஹாஸ்பிட்டல் டிபிலேருந்து டாக்டர் டீட்டெயில்ஸ் பிரிண்ட் பண்ணுறக்காக எடுக்கிறேன். ஸோ ஹாஸ்பிட்டல் டிபி இப்போ கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. நெக்ஸ்ட் கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். கர்சர் ஆப்ஜெக்ட் கனெக்ஷன் டாட் கர்சர் அந்த மெத்தட் மூலமாக கர்சர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொரி எழுதிக்கலாம். செலக்ட் கொரி தான் போட போகிறேன். செலக்ட் கொரி ஈக்குவல் டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டாக்டர் டேபிள் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப
இப்போ execute பண்ணும் execute பண்றதுக்கு cursor objectல dot execute method இருக்கு dot execute அதுல நம்மளோட query select query கொடுக்கணும் இப்போ execute பண்ண பிறகு நாம வந்து fetch all method cursorல fetch all method கால் பண்ண போறோம் அந்த மெத்தட் என்ன பண்ணனும்னா எல்லா ரெக்கார்ட்ஸையும் retrieve பண்ணும் சோ ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்றேன் cursor dot fetch all record setல உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையும் எடுத்துறோம் print statementல number of records எவ்வளவு எடுத்துக்கோன்னு காட்டுறதுக்கு the total number of doctors in the hospital கொடுக்கறேன் அதுக்கு ஒரு property யூஸ் பண்ணலாம் cursor dot row count row countன்ற property என்ன பண்ணனும்னா அந்த கவுண்ட் கரெக்ட்டா எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அந்த கவுண்ட மட்டும் அது ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்ல ரிட்டர்ன் பண்ணும் ஓகே இப்போ நாம ஒவ்வொரு டாக்டர் டீடைல்ஸும் பிரிண்ட் பண்ணப் போறோம் டாக்டர்ஸ் டீடைல்ஸ் இப்போ நம்ம டேட்டாபேஸ்ல போய் பார்த்தறலாம் என்னலாம் அது பண்ணனும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரோ ரெக்கார்ட்ஸ் என்னலாம் நான் பிரிண்ட் பண்ண போறேன்னு பார்க்கறேன் ஃபர்ஸ்ட் டாக்டர் ஐடி இருக்கு அந்த ரோ ஆஃப் 0 சோ இதல நாம பார்த்தோம்னா 10 ஃபீல்ட்ஸ் இருக்கு அத நமக்கு தேவையானது மட்டும் ஒரு 5 மட்டும் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணலாம் இப்ப டாக்டர் ஐடி டாக்டர் நேம் அவங்களோட இமெயில் ஐடி कांटेक्ट நம்பர் அண்ட் குவாலிஃபிகேஷன் சோ 0 1 3 4 5 இந்த மட்டும் நம்ம எடுக்கறோம் row of 0 and the doctor name the row of 1 irukku next on email id row of 3 the contact number row of 4 qualification row of 5 final ஒரு empty print statement வைக்கிறேன் انا ஓவர் டாக்டரோட டீடைல்ஸ் டிஸ்ப்ளே ஆனப்புற ஒரு print statement ஓகே for loop பண்ணது இப்போ நம்ம கர்சரையும் கனெக்ஷனையும் க்ளோஸ் பண்ணிடலாம் அதான் இப்போ ரன் பண்ணி பாப்போம் ஓகே இங்க நமக்கு எரர் வருது நான் போர்ட் நம்பர் 3306 னு கொடுத்துட்டேன் 3307 க்கு பதிலா சோ அந்த போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றேன் எக்ஸாக்ட்டா எந்த போர்ட் நம்பரோ அத மென்ஷன் பண்ணனும் இப்போ ரன் பண்ணுவோம் சோ டோட்டலி 5 ரெக்கார்ட்ஸ் வந்துச்சு அது எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆயிச்சு the number of the doctors in the hospital வந்து அந்த ரோ கவுண்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி மூலமா ரிட்ரீவ் பண்ணோம் so 5 அப்புறம் doctors details doctor 1 doctor 2 3 4 and 5 all details வந்து டிஸ்ப்ளே ஆயிச்சு இது வந்து நம்ம python console-ல நம்ம டேட்டாபேஸ் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணி MySQL ஓட ரிசல்ட்ஸ் வந்து console-ல பிரிண்ட் பண்ணோம் இதே இது MySQL ஓட ரிசல்ட்டை நம்ம browser-லயும் டிஸ்ப்ளே பண்ணலாம் அது எப்படினு பாப்போம் இந்த output வந்து browser-ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு 6 steps இருக்கு அந்த steps எல்லாம் நம்ம follow பண்ணி அந்த changes-லாம் பண்ணிட்டோம்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட் பிரவுசர்லேயே வந்து நம்மளோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் டைரக்டரி எங்கே இருக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு மோஸ்ட்லி சீக்வனில் தான் இன்ஸ்டால் ஆகும் எக்ஸாம் இன்ஸ்டால் ஆன பார்த்துக்கு போயிருங்க அதில் அப்பாச் போய் அங்கே சிஓஎன்எஃப் ஃபோல்டர் போகணும் சிஓஎன்எஃப் ஃபோல்டரில் செகண்ட் ஸ்டெப் வந்து ஹச்டிடிபிடி டாட் கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்குது அது உங்கள் எடிட்டர் நோட் பேட்லேயே ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த ஃபைலில் இந்த ரெண்டு லைன்ஸையும் ஆட் பண்ணணும் எண்ட் ஆஃப் த ஃபைல் போனீங்கன்னா நான் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டேன் ஆட் ஹேண்டில் சிஜிஏ ஸ்கிரிப்ட் டாட் பிஓயும் ஸ்கிரிப்ட் இன்டர்பிரட்டர் சோர்ஸ் ரிஜிஸ்டர் ஸ்ட்ரிக்ட் இது ரெண்டுமே ஆட் பண்ணிடணும் அடுத்த ஸ்டெப் கண்ட்ரோல் எஃப் ப்ரெஸ் பண்ணி இதை சர்ச் பண்ணணும் இஃப் மாடுல் டிஐஆர் அண்டர் ஸ்கோர் மாடுல் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த இஃப் மாடல் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே நிறைய பாத் நிறைய எக்ஸ்டென்ஷனோட நிறைய கொடுத்துருப்போம் அதில் கடைசியாக வந்து அந்த லிஸ்ட்டில் இண்டெக்ஸ் டாட் பிஓன்றதை ஆட் பண்ணிக்கோங்க
index.py. இது ஆட் பண்ணி முடிச்சிட்டு இந்த ரெண்டு மாடிஃபிகேஷன் பண்ண பிறகு இதை சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேவ் பண்ண பிறகு நம்ம ஏற்கனவே ரன் ஆகிட்டு இருந்ததுன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப எக்ஸாம் சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம பண்ண மாடிஃபிகேஷன்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன கோடிங் அங்கே எழுதணுமோ டேட்டாபேஸ் கனெக்ஷனோட சேம் கோடிங் தான் அதில் போட போகிறோம். ஆனால் அந்த பாத் மட்டும் எக்ஸாம்பிளில் ஹஸ்டி டாக்ஸில் தான் போடுவோம். யூஸ்வலாக நம்ம பிஹெச்பி ஃபைலும் பண்ணோன்னா எக்ஸாம்பிளில் ஹஸ்டி டாக்ஸில் தான் போவோம். அதனால் சி கோலனில் எக்ஸாம்பிளில் ஹஸ்டி டாக்ஸ், ஹஸ்டி டாக்ஸில் அந்த ஃபைல் நான் testconnection.py ஃபைல் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். நம்ம என்ன அங்கே எழுதணுமோ அதே testconnection.py-ல போட்டாச்சு. இந்த testconnection.py ஃபைலில் ரெண்டே ரெண்டு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு லைன் ஹேஷ் சிம்பிளும் எஸ்கிலோமேட்டரி மார்க்கும் கொடுத்து அதோட பைத்தான் எங்கே இன்ஸ்டால் பண்ணோமோ அந்த பாத் கொடுத்து அதில் python.exe. இந்த பாத் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியலனா நீங்கள் சர்ச்சில் போய் python.exe கொடுத்தீங்கனாலே அந்த லொக்கேஷன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த லைன் பேர் ஷெபாங் லைன். இது எதுக்காக யூஸ் பண்ணணுன்னா, எந்த இன்டர்பிரட்டர் இங்கே பைத்தான் இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணணும் இந்த ஃபைலை ப்ராசஸ் பண்ணுறதுக்குன்றது மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த லைன் யூஸ் பண்ணுறோம். அடுத்து இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஆட் பண்ணணும். அதனால் என்னென்னா, கண்டென்ட் டைப் வந்து டெக்ஸ்ட்டும் ஹஸ்டிஎம்எல் ரெண்டுமே இது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மீதி உள்ள லைன்ஸ்லாம் ஆஸ் யூஷுவல் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நாம் ஆட் பண்ணது. ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து ஷெபாங் லைன், நான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். அப்புறம் பிரிண்ட் கண்டென்ட் டைப் டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஹஸ்டிஎம்எல் ஸ்லாஷ்னு ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் டீட்டெயில்ஸ், நம்ம இதை வந்து ஹஸ்டிஎம்எல் டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், ஹெச் ஒன் டேக். அதுக்கப்புறம் ஒரு நியூ லைன் கிரியேட் பண்ண, நியூ லைன் என்டர் பண்ணுறது ஸ்லாஷ் என் யூஸ் பண்ணுவோம். இங்கே அதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பிரேக் டேக்கில், பிரேக் ஹெச்டிஎம்எல் டேக் போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம லோக்கல் ஹோஸ்ட் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கலாம். லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் அந்த ஃபைல் நேம் testconnection.py. ஸோ நம்ம கொடுத்தது அப்படி வந்துச்சு, ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் டீட்டெயில்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் டிஸ்பிளேயிங் ஈச் ரெக்கார்ட். எல்லா ரெக்கார்ட்ஸும் ஃபைவ் டாக்டர்ஸோட ரெக்கார்ட்ஸும் டிஸ்பிளே ஆகும். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.